ஓம் சாய்ராம். தங்கம் சுச்சனுக்காக மரகதம் கணேசன். இது வந்து ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட்னாக்க இது எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்ச ஸ்வீட்டு தான். 7 கப் கேக்குன்னு சொல்லுவோம். இதெல்லாம் 7 இன்க்ரீடியன்ஸ் இருக்கு. அது எப்படி இருக்கு, ஈஸியாக ஒரு வித்தின் 15-20 மினிட்ஸ்குள்ள இந்த ஸ்வீட் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தங்கம்ஸ் கிச்சனுக்கில் மரகதம். இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இது பார்த்தோன்னே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு தான். இது 7 கப் கேக். ஒரு 7 இன்க்ரீடியன்ஸை போட்டு பண்ணக்கூடிய கேக். இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னால் கடலை மாவு 1 கப். எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈவன் கப். 1 கப் கடலை மாவு, 1 கப் துருவின தேங்காய், 1 கப் பால், 3 கப் சர்க்கரை, 1 கப் நெய். பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. ஸோ 7 கப் கேக் இது. இதுக்கு நான் ஃபஸ்ட் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் சொல்கிறேன். இப்போ இந்த கேக்கில் என்னென்ன பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பால் எடுத்துன்றிருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் எந்த பேனில் பண்ண போகிறீங்களோ அந்த பேன்லேயே பாலை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. ஸோ பால் விட்டாச்சு. அடுத்தது தேங்காயை போட்டுருங்கோ. அதுக்கு அடுத்தது இந்த கடலை மாவை போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், சும்மா ஒரு இது, ஏன்னா கடலை மாங்கிறது கொஞ்சம் கட்டி தட்டும் இல்லையா, அதனால் இப்படி பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ இதில் இந்த 3 கப் சர்க்கரையும் போட்டுடலாம். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதுக்கு உண்டானது தான். ஸோ இந்த 3 கப் சர்க்கரையும் போட்டுடலாம். இதை நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1 கப்பு நெய், அதே அளவு தான், இது கப்பு தான் வேறைய வழி, இதே அளவு தான் இது. அதை நல்லா இதில் விட்டு இந்த மாதிரி நல்லா சேர்த்து வச்சுருங்க எல்லாத்தையும். இது ரொம்பலாம் ஊறணுங்கிறதில்ல, ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம அப்புறமா கேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை எப்படி கேக் பதத்துக்கு வருதுன்றதை காட்டேன். இப்போ இந்த 7 கப் கேக்குக்கு நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும்னு சொன்னேன். இந்த ஊறி எடுத்து 15 நிமிஷம் எடுத்து இப்போ எடுத்து இதை நம்ம அடுப்பில் வச்சு என்ன பண்ண போகிறோம், கேக் பதத்துக்கு எப்படி கொண்டு போகிறோம்னு பார்க்கணும். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, தட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. இது இப்போ பதம் வந்த உடனே இதில் கொட்டுவோம். இப்போ இதை நான் அடுப்பில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு இது ஹெவி இதுவாக இருக்குன்றது, அதனால் வச்சுட்டா இன்னொரு 10 மினிட்ஸில் இது ஆகிடும். நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இது வச்சதுலேருந்து கிண்டின்ண்டே இருக்கணும், நீங்கள் கைவிடாமல் கிண்டணும். இதுக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தேன்னா எரிகிண்டு வருது பார்த்தீங்களா, பேனை விட்டு சைடெலாம் விட்டு. ஏன்னா இதில் நம்ம அப்புறம் எதுவுமே ஆட் பண்ணலை, நெய் சர்க்கரை பால் எல்லாமே இதில் கலந்தே வச்சுருக்கிறதுனால ஒரு 15-20 மினிட்ஸ் தான் இது ஆகும். நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த சைடெல்லாம் போகிற பொறையான்னு வந்துட்டு எரிகிண்டு வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இதை கொட்டிடலாம். நம்ம கொட்டுற ஸ்டேஜையும் காட்டுறேன் நான். இந்த மாதிரி வரணும். நல்லா பாருங்கோ, நல்லா சுருண்டுன்னு வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இதை சுருண்டுறோம், நல்லா சேர்ந்து வந்துடும். இந்த டைம் நம்ம அந்த பிளேட்டில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நெய் தடவி ஒரு தட்டு, அதெல்லாம் இதை கொட்ட போகிறோம். இந்த மாதிரி வரணும். ஆனால் நீங்கள் கை விடாமல் கிண்டணும், கிண்ட அடியில் விட்டால் ஒட்டிடும் போய். அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் 15 நிமிஷம்தான் இதாகும். கிண்டின்ண்டே இருந்தேன்னா இதை சேர்ந்து வந்துடும். இதை பார்த்தீங்களா உருண்டு நல்லா பேனை விட்டு வெளியில் நல்லா வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிட்டு நம்ம இந்த கிரீஸ் தடவின தட்டில் கொட்டிடலாம். நல்லா தட்டி விட்டுன்ட்டுனாக்க இந்த சூடு அடங்கினோடனே நம்ம வெளில போட்டுடலாம். இது இந்த வார்ம் சூடு இருக்கும்போதே நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப
ஆறிடுது அப்படின்னா பீஸ் போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் சூடு இருக்கும்போதே உங்களுக்கு என்ன டிசையர் ஷேப், டைமண்ட் போட்டுக்கலாம், இல்லைன்னா அந்த இது மாதிரி ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நான் ஈஸியான மெத்தடில் ட்ரெடிஷ்னல் வகையில் சொல்லிட்டுருக்கேன். அதை பார்த்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.